Write the IUPAC names of the compounds. So first one enna kuduthirukanga appdin paakalam. So namakku first compound kuduthirukanga. Ipo numbering eppadi pandrom, inga numbering eppadi pandrom appdin paathina functional group number fix pandrom. Edhu idhula functional group appdin paathina alcohol is the functional group. So alcohol functional group irukkradunala indha alcohol ku enna kudukanum appdin paathina lowest number kudukanum. கார்பன் நம்பர் பண்றோம்ல அப்ப லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அதுக்காக தான் நம்ம 1 2 3 கொடுத்துறோம். இப்போ இந்த பக்கம் இருந்து 1 2 3 4 5 6 கொடுத்தோம்னா என்ன ஆகும்? ஆல்கஹாலுக்கு 6 நம்பர் வந்துரும். சோ தட் will be wrong. இப்போ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, லோவஸ்ட் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பேரண்ட் ஹைட்ரோகார்பன், பேரண்ட் ஹைட்ரோகார்பன் என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணனும். பேரண்ட் ஹைட்ரோகார்பன், ஓகே, பேரண்ட் ஹைட்ரோகார்பன் இதுல என்ன 8 இருக்கும்போது ஆக்ட், ஆக்டேன் தான் 8. அப்போ ஆக்டேன்ல இருந்து இந்த ஈயை எடுத்துட்டு, ஆக்டேன்ல இருந்து இந்த ஈயை எடுத்துட்டு தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு? ஆல்கஹால் இருக்கு. தேர்ட் பொசிஷன்ல ஆல்கஹால் இருக்கு. ஆல்கஹாலோட சஃபிக்ஸ் எப்படி முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎல். ஆல்கஹாலோட சஃபிக்ஸ், ஃபங்க்ஷனல் குரூப்போட சஃபிக்ஸ் எப்படி முடியும்? ஓஎல்ல முடியும். நெக்ஸ்ட் ஆக்டேன் 3 ஆல். இப்போ நம்ம இந்த எல்லா கார்பனும் நேம் பண்ணியாச்சு, இந்த ஃபங்க்ஷனல் குரூப்பும் நேம் பண்ணியாச்சு. நமக்கு ரிமைனிங் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்க மித்தைல் குரூப் இருக்கு. எந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 6th பொசிஷன். சோ இட் இஸ் 6th பொசிஷன்ல மித்தைல். சோ வாட் இஸ் த நேம் ஆஃப் தி காம்பவுண்ட்? 6 மித்தைல் ஆக்டேன் 3 ஆல். இதுதான் வந்து இதோட நேம். கிளியர்? ஸோ நமக்கு இந்த ஒவ்வொரு இதுக்கும் எப்படி முடியணும் சஃபிக்ஸ் அது மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும். நெக்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் குரூப் ஐடென்டிஃபை பண்ண போறோம். ஃபங்க்ஷனல் குரூப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு. இப்போ சி டபுள் பாண்ட் ஓ தான் ஃபங்க்ஷனல் குரூப். இது என்ன ஃபங்க்ஷனல் குரூப் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீட்டோன். கீட்டோன் எந்த சஃபிக்ஸ்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓஎன்இல முடியும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்? நேம் பண்ணுறோம். நமக்கு என்ன இருக்கு? டை கீட்டோன், ரெண்டு கீட்டோன் இருக்கு. கிளியர்? அப்போ நெக்ஸ்ட் இதுல வந்து பேரண்ட் செயின் ஃபிக்ஸ் பண்றோம். பேரண்ட் ஹைட்ரோகார்பன் எத்தனை கார்பன் இருக்கு? 1 2 3 4 5 6. அகெய்ன் இந்த நம்ம இந்த பக்கம் நேம் பண்ண போறது இல்ல. ஏன்? 1 2 3 4 5 6. சோ அந்த மாதிரி நேம் பண்ண போறது இல்ல. ஏன் நேம் பண்ண போறது இல்லைன்னா நமக்கு ஹையஸ்ட் நம்பர் கிடைச்சிடும். நீங்க பாருங்க, இங்க கம்பேர் பண்ணும்போது இங்க 2 இருக்கு, இங்க 5 இருக்கு. சோ 2 2 அண்ட் 4னா என்ன வரும்? 6 வரும். அதுவே 5 அண்ட் 3னா என்ன வரும்? 8 வரும். சோ நம்ம லோவஸ்ட் ஃபாலோ பண்றதுனால வி ஆர் நாட் இது இந்த நேமிங் நம்ம கொடுக்க போறது கிடையாது. இந்த நம்பரிங் நம்ம கொடுக்க போறது கிடையாது. அப்போ டோட்டலா எத்தனை கார்பன்? 6 கார்பன். 6னா என்னது? ஹெக்ஸேன். ஓகே, ஹெக்ஸேன் நம்ம ஹெக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு செகண்ட் பொசிஷன்லயும். அப்புறம் இந்த பொசிஷன் 4th பொசிஷன்லயும் என்ன இருக்கு? கீட்டோன் இருக்கு. சோ ரெண்டு இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? டை போட்டுட்டு கீட்டோன் எப்படி முடியும்? ஓஎன்இல முடியும். So what is the name of this compound அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெக்ஸேன் 2,4 டயோன். ஹெக்ஸ்ன்றது 6 கார்பனை ரெப்ரசென்ட் பண்ணும், 2,4ன்றது டயோனை ரெப்ரசென்ட் பண்ணும். ஸோ டயோன் நம்ம இங்க போட்டுட்டோம், இதுக்கு நம்பர் கொடுக்க கூடாது கிடையாது. நம்பர் கொடுத்துட்டு தான் 2 அண்ட் 4th பொசிஷன்ல டயோன் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். கிளியர்? நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஸோ தேர்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் குரூப் ஃபிக்ஸ் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. என்ன இருக்கு? சிஓஓஹெச் ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு, அப்புறம் சி டபுள் பாண்ட் ஓ ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. ஸோ ப்ரையாரிட்டி, நம்ம ப்ரையாரிட்டி டேபிள்ல எது ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னு பார்த்தோம்னா
சோ ப்ரையாரிட்டி டேபிள் பாருங்க, ஆர்டர் ஆஃப் டிகிரீசிங் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா சிஓஓஹெச்க்கு கொடுக்கணும். அப்புறம் தான் எங்க வருது சி டபுள் பாண்ட் ஓ எங்க வருது பாருங்க, சி டபுள் பாண்ட் ஓ இங்க இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்கணும், சிஓஓஹெச் கார்பாக்சிலிக் ஆசிட்க்கு கொடுக்கணும். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 2 3 4 5 6. இப்ப டோட்டல் கார்பன் என்னது, ஹெக்ஸ் ஹெக்ஸேன். கார்பாக்சிலிக் ஆசிட் என்ன சஃபிக்ஸ்ல முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயிக் ஆசிட். எப்பயுமே கார்பாக்சிலிக் ஆசிட் தான் ஒன் நம்பர் கொடுக்கறதுனால நம்ம ஹெக்ஸைன் ஒன் ஆயிக் ஆசிட்னு எழுதணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அது எப்பயுமே ஹெக்ஸைன் வந்து இட் வில் பி ஆல்வேஸ் ஹேவிங் இன் ஃபர்ஸ்ட் பொசிஷன். ஸோ இட் இஸ் ஹெக்ஸனாயிக் ஆசிட். ஓகே, இப்போ நம்ம இது ஃபுல்லா நேம் பண்ணியாச்சு. இங்க இன்னொரு சப்ஸ்டுவன்ட் இருக்குல்ல சி டபுள் பாண்ட் ஓ, அது எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஃபைவ் பொசிஷன்ல இருக்கு. இப்போ ஃபைவ் பொசிஷன்ல சி டபுள் பாண்ட் ஓ இருக்கு. இது வந்து இப்போ ரூட் நேம் கிடையாது, இது ஃபங்க்ஷனல் குரூப், நாட் ஃபங்க்ஷனல் குரூப். எது ஃபங்க்ஷனல் குரூப், திஸ் இஸ் ஃபங்க்ஷனல் குரூப். இப்போ இது என்னவாயிடும், சப்ஸ்டுவன்ட் ஆயிடும். ஸோ சப்ஸ்டுவன்டா இருக்கும்போது கீட்டோவை நம்ம எப்படி நேம் பண்றோம்னா ஆக்ஸோ அப்படின்னு சொல்லலாம், கீட்டோன்னு சொல்லலாம். நல்லா புரிஞ்சுக்கணும், ஃபங்க்ஷனல் குரூப்பா இருக்கும் போது சஃபிக்ஸ்ல என்ன வந்துடும், ஓஎன்இ வரும். பட் இது ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல, இப்ப இது வந்து என்னது, சப்ஸ்டுவன்ட். சப்ஸ்டுவன்டா இருக்கும் போது, ஏன்னா நமக்கு ஒரே ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் தான் இருக்க முடியும், அது நம்ம ஆசிட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், கார்பாக்சிலிக் ஆசிட்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அப்போ இங்க சி டபுள் பாண்ட் ஓ என்னவா இருக்கும் அப்படின்னா ஃபைவ் ஆக்ஸோ, ஃபைவ் ஆக்ஸோ ஹெக்ஸனாயிக் ஆசிட், ஆர் ஃபைவ் கீட்டோ, ஃபைவ் கீட்டோ ஹெக்ஸனாயிக் ஆசிட் அப்படியும் எழுதலாம். கிளியர்? சோ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஒன், ஸோ இந்த லாஸ்ட் ஒனுக்கு இதுக்கு ட்ரிக் அண்ட் ஹிண்ட் பிளேலிஸ்ட்ல இருக்கும். பிளேலிஸ்ட்ல ஷார்ட்கட்ஸ்ல போனீங்கன்னா ட்ரிக்ஸ் ஃபார் நேமிங் அல்கீன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்ம ஒன் டூ த்ரீ ஃபோர் இதுக்கு நேம் பண்றோம், இந்த மாதிரி நேம் பண்ணுறது இல்லை த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ். ஏன்னா இந்த மாதிரி சிமெட்ரியா இருக்கும் போது, சிமெட்ரினா என்னது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இந்த பக்கம் நேம் பண்ணாலும் இங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல அல்கீன் இருக்கு, அதே மாதிரி இந்த பக்கம் நேம் பண்ணாலும் என்னது, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கு. இந்த மாதிரி சிமெட்ரியா இருக்கும் போது நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிஃபரன்ஸ் ஷுட் பி கிவன் டு டபுள் பாண்ட். அதனாலதான் நம்ம உல்டாவா நேம் பண்ணிருக்கோம். இப்போ எத்தனை கார்பன் இருக்கு அப்படின்னு பாருங்க, சிக்ஸ் கார்பன். அப்போ ஹெக்ஸ், ஹெக்ஸ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் இப்ப என்னென்ன சப்ஸ்டியூ என்னென்ன எல்லாம் நம்ம நேம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, டபுள் பாண்ட் இருக்கு. டபுள் பாண்ட் எப்படி நேம் பண்றோம், ஈன் நேம் பண்றோம். ஸோ நம்ம இந்த ரெட்ல இருக்கிறது எடுக்க போறது இல்லை, ஏன்னா நம்ம டபுள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும். எப்ப ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம், சிமெட்ரியா இருக்கும்போது. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு, அதே மாதிரி தேர்ட் பொசிஷன் எது ஸ்டார்டிங்கோ அதுதான் பார்க்கணும், ஃபோர்த்து போடக்கூடாது, தேர்டு தான் போடணும். தேர்ட் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஈன் இருக்கு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பொசிஷன்ல என்ன இருக்கு, ஐன் இருக்கு. இப்போ நம்ம ஒன் கமா த்ரீ என்ன எழுதலாம், ரெண்டு ஈன் இருக்கிறதுனால டைன்னு எழுதலாம். இப்போ எழுதும் போது எப்படி எழுதணும்னு பாத்தீங்கன்னா, அல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஈன் தானே ஃபர்ஸ்ட் வரும், அப்போ இ ஃபர்ஸ்ட் போடணும், அதுக்கப்புறம் தான் என்னது, வை போடணும். கிளியர்? டி டைய வந்து நம்ம எடுத்துக்க கூடாது, ஒன்லி த ரூட் நேம் ஈன் தான் எடுத்துக்கணும். அப்ப எது ஃபர்ஸ்ட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெக்ஸ் இருக்கு. ஹெக்ஸ்ல ஒன் கமா த்ரீ டைன் எழுதிட்டு அப்புறம் என்ன பண்றோம், ஃபைவ் ஐன். ஸோ திஸ் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட். இ ஃபர்ஸ்ட் வர்றதுனால நம்ம இஏ ஃபர்ஸ்ட் எழுதிடுறோம், ஐ நெக்ஸ்ட் வர்றதுனால நம்ம நெக்ஸ்ட் ஐன் எழுதுறோம். ஹெக்ஸா ஒன் கமா த்ரீ டைன் இஸ் த நேம் ஆஃப் த காம்பவுண்ட்.